हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शील गुरुदेव की जय, शील प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नांगे अध्यायम एट्टु दुर्व महाराजा वनम सेल्लुदल एन्नुम तलैप्पिल पदम 57। स्वइच्छा अवतार चरितैर् अचिंत्य निजमायया करिष्यति उत्तम श्लोकस् तद्ध्यायते हृदयंगमम्। वर्ड बै वर्ड मीनिंग। स्वइच्छा अवरदु सुय इच्छयिनाल अवतार अवतारम சரிதை செயல்கள் அச்சிந்திய கற்பனைக்கு எட்டாத நிஜமாயையா அவரது சுயசக்தியினால் கரிஷ்யதி நிறைவேற்றுதல் உத்தம ஸ்லோக முழுமுதற் கடவுள் தத் அது தியாயதேத் ஒருவன் தியானித்தல் வேண்டும் திருதயம் கமம் மிகுந்த கவர்ச்சியுடைய டிரான்ஸ்லேஷன். அன்பு துருவனே மூர்த்தத்தினை வழிபட்டு மந்திரங்களை ஒரு நாளைக்கு 3 முறை ஓதுவதோடு முழுமுதற் கடவுளின் பரம விருப்பத்தினால் அவரது சுய சக்திகளின் மூலம் வெளிப்படும் பல்வேறு அவதாரங்களின் உன்னதமான செயல்களையும் நீ தியானம் செய்தல் வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத், ஜெய் ஷில பிரபாத். பக்தி தொண்டானது குறிப்பிட்ட பரிந்துரைக்கப்பட்ட 9 முறைகளை உடையதாகும். அவை கேட்பது, உச்சரிப்பது, சிந்திப்பது, வழிபடுவது, தொண்டு செய்வது, மேலும் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பது போன்றவையாகும். துருவ மகாராஜா இங்கே பகவானின் உருவத்தை மட்டும் தியானிப்பதோடு பல்வேறு அவதாரங்களில் அவர் புரிந்த உன்னதமான லீலைகளையும் நினைக்க வேண்டும் என்று நாரதரால் அறிவுறுத்தப்படுகிறார். மாயாவாத தத்துவார்த்தைகள் பகவானின் அவதாரத்தினை சாதாரண உயிர் பொருளின் வரிசையில் சேர்த்து கொள்கின்றனர். இது மிக பெரும் தவறாகும். முழுமுதற் கடவுளின் அவதாரமானது ஜட இயற்கை விதிகள் கட்டாயத்தின் கீழ் செயல்படுவதில்லை. இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஸ்வ இச்சா என்னும் வார்த்தை அவர், அதாவது பகவான், தனது பரம விருப்பத்தின் பேரிலேயே தோன்றுகிறார் என்று குறிப்பிடுகிறது. பந்தப்பட்ட ஆத்மாவானது முழுமுதற் கடவுளின் கட்டளையின் கீழ் ஜட இயற்கையின் விதிகளினால் தமது கர்ம வினைக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட உடலினை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆனால் பகவான் தோன்றும் பொழுது அவர் ஜட இயற்கையின் அதிகாரத்தினால் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. அவர் தனது விருப்பம் போல தனது சொந்த அக சக்தியினால் தோன்றுகிறார். இதுதான் வேறுபாடு. பந்தப்பட்ட ஆத்மா தனது வினையினாலும் ஜட இயற்கையின் உயர்ந்த அதிகாரத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட உடலினை, அது பன்றியின் உடலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் வராக அவதாரம், அதாவது காட்டுப்பன்றியின் அவதாரம் எடுத்த பொழுது அவர் விலங்கினத்தை சேர்ந்த சாதாரண பன்றியாக தோன்றவில்லை. பகவான் எடுத்த வராக அவதாரமானது அவரது அம்சத்தின் விரிவாகும். அதனை சாதாரண பன்றியோடு நாம் எப்போதும் ஒப்பிடக்கூடாது. அவரது தோற்றமும் மறைவும் நம் கற்பனைக்கு எட்டாதது ஆகும்.
ஸ்ரீமத் பகவத்கீதையில் பக்தர்களை காத்து கொடியவர்களை அழிப்பதற்காக பகவான் தனது அக சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தன் எப்போதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாகவோ அல்லது சாதாரண விலங்கினமாகவோ தோன்றுகிறார் என்று கருதக்கூடாது. அவரது தோற்றமான வராகமூர்த்தியோ அஸ்வமோ அல்லது ஆமையோ எல்லாம் அவரது அக சக்தியின் காட்சிப்படுத்தலே ஆகும். பிரம்ம சம்ஹிதை இவ்வாறு கூறுகிறது. ஆனந்த சின்மயரச பிரதிபா விசாபி என்று ஒருவன் பகவானின் தோற்றத்தை சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாவின் பிறப்பான சாதாரண மனிதனாகவோ அல்லது விலங்காகவோ கருதும் தவறினை செய்யக்கூடாது. ஏனெனில் பந்தப்பட்ட ஆத்மா ஜட இயற்கையின் கட்டாயத்தினால் விலங்காகவோ மனிதனாகவோ அல்லது தேவனாகவோ தோன்ற வேண்டியதிருக்கிறது. இது போன்ற சிந்தனையானது குற்றமாகும். பகவான் சைத்தன்ய மகாபிரபு மாயாவாதிகளை முழுமுதற் கடவுளிடம் குற்றம் இழைப்பவர்கள் என்று கண்டித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் ஒன்றாகவும் சமமாகவும் கருதுகின்றனர். இது மிக பெரும் தவறாகும். நாரத முனிவர் துருவ மகாராஜாவிடம் பகவானின் உருவத்தினை தியானிப்பது எத்துணை நன்மை தருமோ அதுபோல அவரது லீலைகளை பற்றி தியானிப்பதும் நன்மை தரும் என்று அறிவுறுத்துகிறார். பகவானின் எந்த உருவத்தை தியானிப்பதும் நன்றே ஆகும். ஆகையினால் அவரது பல்வேறு புனித நாமங்களை ஹரி, கோவிந்தா மற்றும் நாராயணா போன்றவற்றையும் நாம் உச்சரித்தல் வேண்டும். ஆனால் இக்காலத்தில் நாம் சாஸ்திரங்கள் கூறுகின்ற ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கும்படி சிறப்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 8 துருவ மகாராஜா வனம் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 57 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். ஹரே போல்.